நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, இந்த ஆண்டின் புரட்டாசி மாத சாரதா நவராத்திரி திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 15/10/2023 ஞாயிற்றுக்கிழமை முதல் 24/10/2023 செவ்வாய்க்கிழமை வரை உள்ள இந்த சாரதா நவராத்திரியோட விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நல்லன எல்லாம் தரும் நவராத்திரி, சாக்தமும் நவராத்திரியும் இந்து மதத்தின் சிறப்புமிக்க சாக்த வழிபாட்டில் அன்னை தெய்வங்களை போற்றும் விதமாக நவராத்திரி வழிபாடுகள் சிறப்பு மிக்கதாகும். பருவ காலங்களுக்கு ஏற்ப 9 நாட்களை நவராத்திரிகளாக கொண்டு சக்தி தெய்வங்களை வணங்குவது மரபு. ஒவ்வொரு வருடமும் 4 நவராத்திரிகள் கொண்டாடப்படுவதை நாம் அறிவோம். வசந்த காலத்தில் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி, பங்குனி மாதம் அமாவாசை முதல் 9 நாட்கள். ஆனி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி, ஆனி மாத அமாவாசை முதல் 9 நாட்கள். புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி, புரட்டாசி மாத அமாவாசை முதல் 9 நாட்கள். தை மாதத்தில் கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி, தை மாத அமாவாசை முதல் 9 நாட்கள். சாரதா நவராத்திரி. சாரதா நவராத்திரி பூஜை புரட்டாசி மாதத்தில் அமாவாசை கழிந்த பூர்வபட்ச பிரதமை திதியில் ஆரம்பித்து நவமி முடிய செய்ய வேண்டும் என்று காரணகமம் கூறுகின்றது. ஆகவே புரட்டாசி மாதத்தில் வளர்பிறை பிரதமை முதல் நவமி வரை 9 நாளும் கடைபிடிக்கப்படும் விரதம் சாரதா நவராத்திரி விரதமாகும். உத்தராயணத்தில் வசந்த நவராத்திரியும் தட்சணாயணத்தில் காலத்தில் சாரதா நவராத்திரியும் தேவியை பூஜிக்க சிறந்த காலமாகும். இவை இரண்டிலும் புரட்டாசி மாதத்தில் அனுசிக்கப்படும் சாரதா நவராத்திரியை மட்டுமே நாம் அனைவரும் அறிந்திருப்பதோடு இதற்காக சிறப்பாக கொண்டாடுகிறோம். நவராத்திரி பெண்கள் விரும்பி செய்யும் ஓர் தெய்வீக பெருவிழா. நவராத்திரி நாட்களில் வீட்டை அலங்கரித்து கொலு அமைத்து வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களையும் கன்னிப்பெண்களையும் அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து நிகழ்ச்சிக்கு வந்த விருந்தினர்களை மரியாதை செய்து அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இதனால் அந்த இல்லத்தில் முப்பெரும் தேவிகளின் ஆசியை பரிபூர்ணமாக பெறும் நன்னாள் இது. நவராத்திரி முதல் 3 நாட்களில் வீரத்தையும் தைரியத்தையும் வேண்டி பராசக்தியை வழிபடுதல் வேண்டும். அடுத்த 3 நாட்களும் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை வழிபட வேண்டும். இறுதி 3 நாட்களும் கல்வி, அறிவு, சகல கலைஞானங்களை என்பவற்றுக்கு வேண்டி சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும். கொழு வைத்து வழிபடுகின்றோம். இந்த கொழு படிகளின் தத்துவத்தை பார்க்கலாம். காரணமில்லாமல் காரியமில்லை என்பது போல் எல்லா விஷயத்திற்கும் ஒரு காரணத்தை நம் முன்னோர்கள் வைத்திருப்பார்கள். கொழு படிகளுக்கு அர்த்தத்தோடு காரணம் இருக்கிறது. புழுவாய் பிறந்து மரமாகவும் பிறந்து மனிதராகவும் பிறந்து கடைசியில் இறைவனை அடைகின்றோம் என்ற அர்த்தத்தில்தான் நவராத்திரி அன்று 9 படிகளில் பொம்மைகளை வைக்கின்றோம். இதன் முதல் படியில், அதாவது கீழ்ப்படியில், ஓரறிவு உயிரினமான புல், செடி, கொடி போன்ற தாவர பொம்மைகளை வைக்க வேண்டும். 2வது படிவில் இரண்டறிவான நத்தை, சங்கு போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 3வது படியில் மூவறிவான கரையான், எறும்பு போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும். 4வது படியில் 4அறிவான நண்டு, மண்டு பொம்மைகளை வைக்க வேண்டும். 5வது படியில் 5 அறிவு கொண்ட 4 கால் விலங்குகள், பறவைகள் போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும். 6வது படியில் 6அறிவான மனிதர்கள் பொம்மைகள் வைக்க வேண்டும். 7வது படியில் சாதாரண மனிதர்களுக்கு மேலான மகரிஷிகளின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 8வது படியில் தேவர்களின் உருவங்கள், நவக்கிரக பகவான்கள், பஞ்சபூத தெய்வங்களின் பொம்மைகளை வைக்கலாம். 9வது படியில் முதலில் விநாயகரை வைத்த பிறகு பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகளையும் சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி ஆகிய பெண் தெய்வங்களையும் வைக்க வேண்டும். இதில் சரஸ்வதிக்கும் லட்சுமிக்கும் நடுவில் அன்னை சக்தி தேவி இருக்க வேண்டும். பொதுவாக கொழுப்படிகளில் பொம்மைகளை வைக்கும்போது கடைசிப்படியான மேல்படியிலிருந்து வைக்க ஆரம்பிக்க வேண்டும். முதலில் மேலே உள்ள கொழுப்படியில் வைக்க வேண்டியது விநாயகர் சிலை மட்டுமே. விக்னகங்கள் தீர்க்கும் விநாயகரை முதலில் கொழுப்படியில் வைத்த பிறகுதான் மற்ற பொம்மைகளை வைக்க வேண்டும் என்று பராசக்தி தேவி சொல்லியிருப்பதாக தேவி பாகவதம் சொல்கிறது. 9 படிகள் வைக்க முடியாதவர்கள் முப்பெரும் தேவியை குறிப்பதாகும். 3 படிகள் வைக்கலாம், அல்லது சக்தியின் சக்கரமான 5 படிகளை வைக்கலாம். சப்த மாதர்களை குறிக்கும் 7 படிகளாகவும் அமைக்கலாம். நவகிரகங்களை குறிக்கும் 9 படியும் வைக்கலாம். ஆக கொழுப்படிகள் 3, 5, 7, 9 போன்ற எண் வரும்படி அமைக்கலாம். ஜோதிடப்படியும் ஜோதிடமும் நவராத்திரியும் உள்ள இணைந்த தொடர்பு பற்றி பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் தாய்மை மற்றும் பெண்களை குறிக்கும் கிரகங்கள் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகும்.
நம் வாழ்வில் பெண்மையின் அவசியத்தை உணர்ந்து பாவங்கள் நான்கு. அவை குடும்பஸ்தானம் எனப்படும் இரண்டாம் ஸ்தானம், மாத்திருஸ்தானம் என மற்றும் சுகஸ்தானம் எனப்படும் நான்காம் பாவம், கலத்திரஸ்தானம் எனப்படும் ஏழாம் பாவம் மற்றும் அயனசயனபோக மோட்சஸ்தானம் எனப்படும் பன்னிரெண்டாம் பாவம் ஆகும். ஒவ்வொருவருக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய இரண்டாம் வீடு மற்றும் சுக்கிரனின் நிலையை கொண்டு பார்க்க முடியும். மேலும் குடும்பத்திற்கு தேவையான செல்வ செழிப்பிற்கு காரகர் சுக்கிர பகவான் ஆகும். இதனை உணர்த்தும் வகையில் காலபுருஷருக்கு இரண்டாம் பாவமான ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி வீடாக அமைந்து சந்திரன் உச்சமாகிறார். நான்காம் பாவமான கடகன் சந்திரனின் ஆட்சி வீடாகும். காலபுருஷருக்கு கலஸ்திரஸ்தானமான துலாமும் சுக்கிரனின் ஆட்சி வீடாகும். மேலும் தூக்கம் மற்றும் படுக்கை சுகத்தை உணர்த்தும் பன்னிரெண்டாம் பாவம் மீனத்தில் சுக்கிரன் உச்சமாவது குறிப்பிடத்தக்கது. ஒருவர் எத்தனை கஷ்டப்பட்டாலும் அதன் பலனை சுகமாக அனுபவிக்க சுகஸ்தானம் சிறப்பாக அமைய வேண்டும். எனவே சந்திரனும் நான்காம் பாவ அதிபதியும் நல்ல நிலையில் ஆட்சி உச்சம் பெற்று நிற்க வேண்டும். ஒருவருக்கு நல்ல தூக்கம் வேண்டுமென்றால் அவருக்கு நல்ல மனநிலை வேண்டும். அதிக மகிழ்ச்சி, கோபம், அதிக பயம் இது போன்ற உணர்வுகள் தூக்கத்தை கெடுத்து விடுகிறது. ஆக ஒருவருக்கு நல்ல மனோநிலை அமைய சந்திரனின் அருளாசி முக்கியமானதாகும். இரவின் காரகன் சந்திரனாகும். இந்த சந்திரன் ஒருவர் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்தே ஒருவரின் இரவு பொழுதின் தன்மையும் தூக்கத்தையும் தீர்மானிக்க முடியும். இரவில் தான் தூங்க வேண்டும் என்பது இயற்கையின் நீதி. ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டுவிட்டால் அவருக்கு தூக்கம் என்பது ஏக்கம் நிறைந்ததாகவே இருக்கும். பெண்களின் சிறப்பை விளக்கும் மன்னன், கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என கூறியிருக்கிறார்கள். ஒருவருக்கு மனைவி சகல சௌபாகியவதியாக அமைய ஜாதகத்தில் ஏழாம் பாவம் சுக்கிரனும் நல்ல நிலையில் அமைந்திருக்க வேண்டும். நம் வாழ்வில் சந்தோஷ தருணங்களிலெல்லாம் பெண்ணின் துணையை உணர முடியும். ஒருவரின் இல்லற வாழ்க்கை முழுமை பெற கட்டில் சுகம் இன்றியமையாததாகும். அந்த கட்டில் சுகத்தை தீர்மானிப்பது பன்னிரெண்டாம் வீடு மற்றும் சுக்கிரனாகும். சுக்கிரன் என்றாலே சுகம்தான் நினைவிற்கு வரும். நல்ல சுவையான உணவு, குளுமையான சூழ்நிலை, இனிமையான இசை, வசதியான படுக்கைகள் மற்றும் நறுமணமிக்க மலர்கள், சுவை நிறைந்த பழங்கள், கூடவே அழகான மற்றும் அன்பான மனைவி, இவையெல்லாம் நினைத்தும் பார்க்கும் போதே இனிமையும் தூக்கமும் வருவது போன்ற உணர்வும் ஏற்படுகிறதல்லவா? இவையெல்லாம் சுகமானதாகவும் சுவைமிக்கதாகவும் அமைய ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக அமைய வேண்டும். யாரெல்லாம் நவராத்திரி விரதம் இருக்க அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெண்ணின் சிறப்பை விளக்கும் சந்திரன் மற்றும் சுக்கிரனின் வீடுகளான ரிஷபம், கடகம், துலாம் ஆகிய ராசிகளை லக்னமாகவோ அல்லது ராசியாகவோ கொண்டவர்கள் சந்திரன் அல்லது சுக்கிரனின் அதிக பாகை பலம் பெற்று ஆத்மகாரனாக அமைய பெற்றவர்கள், சுக்கிரன் உச்சமடைந்தவர்கள், மாலவியா யோகம் பெற்றவர்கள் இயற்கையாகவே நவராத்திரி பூஜையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஏழாம் வீடுதான் கலத்திரஸ்தானமாகும். இந்த இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று இருப்பது, ஏழாம் வீட்டில் சுக்கிரன் நீச்சம் பெற்று இருப்பது, ஏழுக்குடைய கிரகம் 6, 8, 12 போன்ற இடங்களில் தனித்தோ அல்லது பாவகிரகங்களுடன் சேர்ந்தோ இருப்பது, ராகு அல்லது கேது 7 இருப்பது கலத்திர தோஷத்தை குறிப்பிடும். ஏழாவது வீட்டுக்குரிய கிரகமாகவோ அல்லது சுக்கிரனோ பாவகிரகங்களில் பார்வை பெற்று இருந்தாலோ அல்லது 6, 8 கிரகத்துடன் சேர்ந்து இருந்தாலோ அல்லது 6, 8, 12 மறைந்து இருந்தாலோ கலத்திர தோஷம் என்று அர்த்தம். பொதுவாக லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் உள்ள கிரகங்களை கொண்டுதான் ஒருவருக்கு கலத்திர தோஷம் இருக்கிறதா இல்லையா என்று முடிவு செய்யப்படுகிறது. அத்தகைய ஜாதக அமைப்பை பெற்றவர்கள் நவராத்திரி பூஜை செய்வது கலத்திர தோஷம் போக்கும். பெண் சாபத்தை குறிக்கும் கிரகம் சுக்கிரனாகும். பெண் சாபம் பெற்றவர்களுக்கு கலத்திர ஸ்தானம் பழுதடைந்தோ அல்லது கலத்திர ஸ்தானாதிபதி பலமிழந்த நிலையில் மற்றும் சுக்கிரன் கெட்டுப்போன நிலையில் ஜாதக அமைப்பு இருக்கும். இது எப்படி ஏற்படுகிறது என்றால் பெண்களை ஏமாற்றுவதும் சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதும் மனைவியை கைவிடுவதாலும் வருகிறது. பெண் சாபம் ஏற்பட்டால் வம்சம் அழியும். காலபுருஷனுக்கு ஏழாம் வீடான துலாராசிக்கு அதிபதியான சுக்கிரன் கலத்திரகாரகன் என்றழைக்கப்படுகிறார். அவர் 6, 8, 12 அதிபதிகளான பெற்றவர்களை சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்வது, தாய், சகோதரி மற்றும் பெண்களுக்கு சீர் செய்தல், நவராத்திரி பூஜை செய்வது போன்ற சிறந்த பரிகாரங்களாகும். பெண்களுக்கு கன்னித்தன்மையை சிறப்பிக்கும் விதமாக பூப்படைவது இறைவன் கொடுத்த வரமாகும். பூப்படைவதற்கு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை காரகரகமாகிறது. எனவே ஒரு பெண்ணிற்கு கன்னித்தன்மை அடையாமல் அதாவது பூப்படையாமல் இருப்பவர்கள் கன்னியாமாதம் எனப்படும் புரட்டாசியில் கடைபிடிக்கப்படும் நவராத்திரியில் பாலா எனப்படும் பால திரிபுர சுந்தரியை வணங்க விரைவில் பூப்படைந்து கன்னித்தன்மை ஏற்படும். ஒரு கன்னிப்பெண் தாய்மையடைய சுக்கிரன் அருள் பெற்றிருக்க வேண்டும். திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பேர் இல்லாமல் இருப்பவர்கள் நவராத்திரி நோன்பிருந்து வழிபட குழந்தை பாக்கியம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையின்றி சதா சர்வகாலமும் சண்டை போட்டுக்கொண்டு படுக்கை முள்படுக்கையாகவும் இரவு கொடுமையானதாகவும் உணருபவர்கள் நவராத்திரியில் அன்னை காமாட்சியை வழிபட கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும்.
பலவித பிரச்சனைகளால் நிம்மதி இழந்து இரவில் தூக்கமின்றி தவிப்பவர்கள் நவராத்திரியில் விரதமிருந்து ஜோஸ்டா தேவியை வழிபட தூக்கம் நல்ல முறையில் அமையும். குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் புதன் நீசமானவர்கள், 4-5 பாவம் கெட்டு கல்வியில் தடை ஏற்பட பெற்றவர்கள், சாரதா நவராத்திரியில் சரஸ்வதியை வழிபட கல்வித்தடை நீங்கி படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். ராமர் வணங்கி தவமிருந்த நவராத்திரியுடைய கதைகளை பார்க்கலாம். லட்சுமி தேவி அலர்மேல் மங்கை என்ற பெயருடன் பிறந்து திருப்பதி வெங்கடேச பெருமானை திருக்கல்யாணம் செய்யும் பொருட்டு நவராத்திரி 9 விரமிருந்ததாக ஒரு புராண கதை உண்டு. அதனால் திருமலை திருப்பதியில் நவராத்திரி விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதேபோல் ராமர் போரில் ராவணனை வெற்றி கொள்ள புரட்டாசி மாதம் சுக்லபட்ச பிரதமையில் துவங்கி 9 நவராத்திரி விரதம் இருந்து சீதேவியை பூஜித்ததாக ஐதீகம். ராவணனுடைய வலிமை, அவன் பெற்றிருந்த அளப்பரிய வரங்கள் ஆகியவற்றை உணர்ந்த ஸ்ரீராமன் அவனை வெற்றி கொள்வதற்காக உபாயங்கள் பற்றி யோசித்திருக்கும் போது அகத்திய முனிவர் வழிகாட்டினார். அதாவது ராவணை வெல்லக்கூடிய வலிமை தரும் ஸ்ரீ பஞ்சதா சாஸ்தாரி எனும் ஸ்ரீ மகா வித்யா மகாமந்திரத்தை ராமனுக்கு அகத்தியர் முனிவர் உபதேசித்தார். அதையடுத்து நவராத்திரி 9 ராமர் நியம நிஷ்டைகளுடன் இரவில் அம்பிகையை தியானித்து ராவணனை வெல்லும் வல்லமை கிடைக்கப் பெற்றார். ராவணன் யுத்தத்தின் போது ஒரு கட்டத்தில் ஆயுதங்களை இழந்து நிராயுதபாணியாக இருந்தான். அப்போது ராமன், ஒன்று தோல்வியை ஒப்புக்கொண்டு சீதையை என்னிடம் ஒப்படைத்து விடு, அல்லது இலங்கை சென்று ஆயுதங்களை எடுத்து கொண்டு வா, நான் காத்திருக்கிறேன், போரில் யார் வெல்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று சொல்ல தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பாத ராமணன் மீண்டும் இலங்கை சென்று ஆயுதங்களுடன் வந்து போரை தொடர்ந்து தோல்வியுற்றான் என்கிறது ராமாயணம். வட இந்தியாவில் நவராத்திரியில் ராமாயண கதை ராம்லீலா என்ற விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ராவணனின் உருவபொம்மையை விஜயதசமி தினத்தன்று சொக்கப்பானை கொளுத்தி மக்கள் மகிழ்ந்து வழிபடுகின்றனர். நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.